ஸோ கைஸ் இன்னைக்கு எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துட்டீங்கன்னா செயின்ட் பீட்டர்ஸ். இது எங்கன்னா ஆவடி சென்னையில் இருக்கேன். நீங்கள் இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி உண்மையாக படிச்சுட்டு வந்து ஒருத்தா இருமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் போய் படிக்கலாமா, இந்த மாதிரி அத்தனை க்வெஸ்சன்ஸ்க்கான ஒரு ஆன்சருமே இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். கைஸ் கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா கைஸ் இந்த ஒரு காலேஜ் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கும். என் எப்படின்னா சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலேஜ் தெரிஞ்சிருவேன். என் எப்படின்னா கைஸ் ஒரு 20 LPA கொண்டு பேக்கேஜ் கொடுத்துருக்க ஒரு காலேஜ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அண்ட் அந்த ஒரு காலேஜ் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். எப்படின்னா கேஸ் நான் இந்த காலேஜில் படிச்சுட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணேன். ஸோ நிறைய பேர் எப்படின்னா நிறைய விதமான விஷயங்கள் சொன்னாங்க. இங்கே இருக்க மைனஸ் என்ன, இங்கே இருக்க ப்ளஸ் என்ன எல்லாமே வந்து சொன்னாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து ஃபாலோ பை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்படின்னா கேஸ் இந்த காலேஜோட சிக்ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 3.7 out of 5 வந்து கொடுத்துருக்காங்க. விச் இஸ் நாட் பட் எந்த நல்ல ஒரு நம்பர் தான், எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அண்ட் எப்படின்னா கேஸ் உங்களோட 17+ கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் உங்களுக்கு தேவைப்பட கோர்ஸ் அங்கே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். அண்ட் இந்த காலேஜை பற்றி சொல்லணும் கைஸ் நிறைய விஷயங்கள் இருக்கேன். நான் அந்த காலேஜ் பசங்கள்கிட்ட பேசும்போது அப்படின்னா அதாவது உங்களுக்கு வந்து ஒரு ஃபன் வேண்டாம், எனக்கு வந்து எப்படின்னா கைஸ் ஒன்லி வந்து எனக்கு வந்து ஒரு படிக்க மட்டும் போதும் அப்படின்னு நீங்கள் வந்து உள்ளே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் வந்து படிப்பீங்க. பட் இதே நீங்கள் அப்படின்னா எனக்கு காலேஜ் லைஃப் வேணும், எனக்கு வந்து ஃபன் வேணும், எனக்கு வந்து அங்கே போகணும் இங்கே போகணும் அந்த மாதிரி வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வருவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸுமே வராங்க, அதில் தப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இங்கே வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் எப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபன் அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து வெளியே வந்து போட்டு வேண்டியதான். அதுவும் இப்போ நான் கேஸ் உங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் அது எல்லாமே எப்படின்னா டாப் நாஸ் அதே மாதிரி லேபாக இருக்கட்டும், அங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், அம்யூனிட்டிஸாக இருக்கட்டும் எல்லாமே எப்படின்னா வந்து சூப்பர் தான். பட் அப்படின்னா கேஸ் நீங்கள் வந்து லக்ஸரியான அம்யூனிட்டிஸ் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. எப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி உள்ளே இன்டோர் கோர்ட் வேணும், ஜிம் வேணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து எதிர்பார்த்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே இருக்காது. ஸோ பேசிக்காக ஒரு காலேஜில் தேவையான அம்யூனிட்டிஸ் என்ன, ஒரு பேசிக்காக ஒரு பசங்களுக்கு உள்ளே வராங்க அப்படின்னா என்னெல்லாம் அம்யூனிட்டிஸ் தேவை, என்னெல்லாம் ஃப்ரீடம் இருக்குமோ அதெல்லாம் கண்டிப்பாக இங்கேயும் இருக்கும். அண்ட் எப்படின்னா கேஸ் நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸிங்கில் ஒரு காலேஜ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா கேஸ் இப்போ நீங்கள் வெளியூர்லேருந்து வந்து படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹாஸ்டல் தேவைப்படும். ஸோ ஹாஸ்டலில் பொறுத்த எப்படின்னா ஓரளவு வந்து டீசெண்டான ஒரு ஹாஸ்டல் தான், எந்த விதமான டவுட்மெண்ட் கிடையாது, நீட்டாக வந்து இருக்கும், க்ளீனாக ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணுற ஒரு ஹாஸ்டல் தான். பட் எங்கே இஷ்யூ வருது அப்படி பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்க ஃபுட். இந்த காலேஜ் மட்டும் இல்லை, எந்த காலேஜ் எடுத்துக்கிட்டாலுமே ஃபுட் அப்படிங்கிற ஒரு இஷ்யூவாக தான் இருக்கும். அண்ட் இங்கே அதே மாதிரி தான், எப்படின்னா அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை, ரொம்ப வந்து ரொம்ப சுமாராக தான் கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அண்ட் எப்படின்னா கேஸ் அது வந்து ஒரு எக்ஸ்டென்ட் வந்து கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும். பிகாஸ் எப்படின்னா நான் வந்து 1-2 ஸ்டூடெண்ட்ஸில் நான் வந்து ஒரு 3-4 people பேசும்போது 4 பேருமே வந்துட்டு அதான் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து ஃபுட்டுங்கிறது அவ்வளோ கிரேட் இல்லை ப்ரோ, வெளியே தான் நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் அதுவும் வந்துட்டு பரவாயில்ல தான், பிகாஸ் எப்படின்னா வெளியே நீங்கள் சாப்பிட்டாலும் ஓகே தான் ஃபைன் தான். பட் அவங்கவுங்க ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் அப்படின்னா உங்கள் ஃபுட் அப்படிங்கிறது ரொம்ப வந்து கிரேட்டாக இருக்காது. சரி இப்போ இதெல்லாம் சரி இப்போ நீங்கள் வந்து படித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வயசு எப்படின்னா அப்டு 60% வரையும் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நான் சொல்கிறேன் எப்படின்னா பாஸ்ட் இயர்ஸோட பிளேஸ்மெண்ட் எல்லாம் பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். எப்படின்னா ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் வந்து 20 LPA, லோவஸ்ட் வந்து 3 LPA வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எப்படின்னா ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்சாக தான் கேஸ் இருக்கும். பட் எப்படின்னா வந்து உங்களுக்கு 6 LPA சில டைம் வாய்ப்பு இருக்குது, 7 வாய்ப்பு இருக்குது. இது எல்லாம் எப்படின்னா அந்தந்த ஸ்டூடெண்டோடைய ஒரு பொட்டன்ஷியல் தான். பட் அங்கே ட்ரெயின் பண்ணுற ஃபேக்கல்ட்டிஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ஒரு எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்கும் போது கண்டிப்பாக உங்களோட ஹையர் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். பிகாஸ் எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க உங்கள் நாலேஜ் வந்து நீங்கள் கெயின் பண்ணும்போது ஆப்வியஸாக இந்த மற்ற விஷயங்கள்லாம் விட்டுரும், இப்போ இந்த லக்ஸரியான விஷயங்கள் அம்யூனிட்டிஸ் இதெல்லாம் விட்டுரும். பட் அதை தவிர்த்து நீங்கள் பார்க்கும்போது எப்படின்னா அங்கே இருக்க நாலேஜ் கெயின் பண்ணக்கூடிய நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேல்யூபுளானது. ஒரு 3-4 இயர்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பிகாஸ் நீங்கள் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு நிறைய கம்பெனிஸ் வராங்க. அண்ட் நிறைய கம்பெனிஸ் எப்படின்னா நீங்களும் கூட வந்து இன்டர்வியூக்கு போய் நீங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போக முடியும். ஸோ ஏன் இப்படி விஷயங்கள் இருக்குது கைஸ். பட் எப்படின்னா ஃபஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு ஓகேன்னு பாருங்கள், எனக்கு இடம் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், என்னால் இந்த இடத்துல 4 வருஷம் படிக்க முடியும்னு பாருங்கள். எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அட்மிஷன் போகிற ரொம்ப போகிறாங்க கைஸ். பிகாஸ் என்ன நம்ம வந்து ஒரு வாட்டி தான் படிக்கிறோம், ஒரு வாட்டியும் படிக்க போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கனா மட்டும் கண்டிப்பாக நீங்கள் போய் அட்மிஷன் போடுங்க. ஸோ ஒரு அளவு வீடியோ யூஸ் பண்ண சொல்லி போய் நம்புறேன். இதே மாதிரி யாராவது கண்ணை நம்ம நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கான் பண்ணுங்க கைஸ். டெஃபினெட்டாக நான் அடுத்த வீடியோவில் போகிறேன். அண்ட் இந்த வீடியோ யூஸ் பண்ண சொல்லி நம்பர் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கான் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.